ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். திருப்பதி மலையில் ஒரே நாளில் 90,000 பேர் தரிசனம் செய்த நிலையில் இலவச தரிசனத்திற்கு 24 மணி நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கோடை விடுமுறையொட்டி திருப்பதிக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கடந்த 3 நாட்களாக ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். இதனால் தங்குவதற்கு தேவையான அறைகள் கிடைப்பதில் தட்டுப்பாடு நிலவியதால் பக்தர்கள் திறந்த வெளியிலும் சொந்த வாகனங்களிலும் தங்கி சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செல்கின்றனர். இந்நிலையில் நேற்று ஒரே நாளில் 90,721 பக்தர்கள் ஏழுமலையானை வழிபட்டனர். 50,599 பக்தர்கள் தலைமுடி சமர்ப்பித்து வேண்டுதல்களை நிறைவு செய்துள்ளனர். ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் தேர்தல் முடியும் வரை காத்திருந்த பக்தர்கள் தற்போது திருமலையை நோக்கி குவிய தொடங்கியுள்ளனர். நேற்று மட்டும் 3,28,00,000 ரூபாய் ஏழுமலையானுக்கு காணிக்கையாக கிடைக்கப் பெற்றுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் உரிமையாளருக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் ரியல் எஸ்டேட் அதிபர் வீட்டில் நடைபெற்று வந்த வருமான வரித்துறை சோதனை நிறைவு பெற்றது. இளையாம்பாளையத்தில் அமைந்துள்ள மருத்துவம், நர்சிங், பொறியியல், ஆசிரியர் பயிற்சி கல்வி நிறுவனம் என 18 கல்வி நிறுவனங்களை உள்ளடக்கிய விவேகானந்தா மகளிர் கல்வி நிறுவன வளாகத்தில் கடந்த 3 நாட்களாக வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. இதனால் மாணவர் சேர்க்கை பணி பாதிக்கப்பட்டது. இதேபோல் கந்தம்பாளையம் எஸ்கேவி கல்வி நிறுவன தலைவரும் ரியல் எஸ்டேட் அதிபருமான கோல்டன் ஹார்ஸ் ரவி என்பவரது வீட்டிலும் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. 3 நாட்கள் நடந்த சோதனை இன்று அதிகாலையுடன் நிறைவு பெற்றது. எனினும் எவ்வளவு பணம் கைப்பற்றப்பட்டது, என்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன என்பன குறித்த விவரங்கள் வெளியாகவில்லை. ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலில் அரிய வகை நிகழ்வாக பூமியை நோக்கி விண்கல் விழுந்த காட்சி மெய்சிலிர்க்க வைத்தது. போர்ச்சுகல் நாட்டில் உள்ள பின்ஹேரோ அருகே இசைக்குழுவினரின் நிகழ்ச்சி அரங்கேறிக் கொண்டிருந்தது. அப்போது விண்கல் விழுந்தது. அந்த காட்சியை அங்கிருந்தவர்கள் தங்களது செல்போனில் படம் பிடித்து மகிழ்ந்தனர். இதேபோன்று அவரெஸ்ட் டெசிமா அருகே நெடுஞ்சாலையில் காரில் ஒருவர் சென்றபோது நீல நிறத்தில் எரிந்தவாறு வானத்திலிருந்து பூமியை நோக்கி சென்ற விண்கல் இரவை பகலாக்கியது. ஸ்பெயின் நாட்டிலும் பொண்டெவெத்ரா நகரில் விண்கல் விழுந்தது. பாமக நிறுவனர் ராமதாஸ் குறித்து அவதூறு கருத்தை வெளியிட்டவர் கைது செய்யப்பட்டார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த குறும்பப்பட்டி கிராமம் சின்னநாச்சியூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்வதை வழக்கமாக கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இவர் கடந்த சனிக்கிழமை தனது சமூக வலைதள பதிவில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் குறித்து பல்வேறு அவதூறு கருத்துக்களை பதிவிட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாமக மாவட்ட செயலாளர் செல்வகுமார் தலைமையிலான அக்கட்சி நிர்வாகிகள் எடப்பாடி காவல் நிலையத்தில் கார்த்திக் மீது புகார் அளித்தனர். இதன் பேரில் போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 1,300 அதிகமான காவலர்கள் பல்வேறு காரணங்களால் உயிரிழந்தது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. கடந்த 2020 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரையிலான 1,460 நாட்களில் 1,347 காவலர்கள் பல்வேறு காரணங்களால் உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக கடந்த 2020 ஆண்டில் மட்டும் 337 காவலர்களும் 2021 ஆண்டில் 414 காவலர்களும் உயிரிழந்தனர். இதேபோல் கடந்த 2022 ஆண்டில் 283 காவலர்களும் 2023 ஆண்டில் 313 காவலர்களும் உயிரிழந்தனர். 2021 முதல் 2023 வரையிலான ஆண்டுகளில் உடல்நல பிரச்சனைகளால் 380 காவலர்களும், மாரடைப்பு காரணமாக 175 காவலர்களும், 43 காவலர்கள் புற்றுநோயாலும் உயிரிழந்தனர். 132 காவலர்கள் தற்கொலை செய்து கொண்டும் மற்ற காரணங்களால் 1,008 காவலர்கள் இறந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காவலர்கள் உடல்நல பிரச்சனைகள், பணிச்சுமை, ஆன்லைன் விளையாட்டில் பணம் இழப்பு மற்றும் தனிப்பட்ட உறவுமுறை பிரச்சனைகளால் அதிக அளவில் உயிரிழந்தது ஆய்வில் தெரிய வந்துள்ளது.
கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழாவை சுற்றுலாப் பயணிகள் ஏராளமானோர் ஆர்வமுடன் கண்டு ரசித்து வருகின்றனர். வார விடுமுறையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நிலவும் ரம்மியமான சீதோஷ்ண நிலையை அனுபவிக்க சுற்றுலாப் பயணிகள் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரையன் பூங்காவில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியை சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். பசுமை போர்த்திய பூங்கா புல்தரைகளில் அமர்ந்து இலைப்பாரியும் பூக்களின் முன்பாக நின்று செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்தும் சுற்றுலாப் பயணிகள் உற்சாகமடைந்தனர். மேலும் கோடை விழாவில் நடைபெற்று வரும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கண்டு ரசிப்பதுடன் விளையாட்டுப் போட்டிகளிலும் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். வார விடுமுறை என்பதால் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா அருகே வழிப்பறியில் ஈடுபட்ட மாவட்ட பாஜக இளைஞரணி தலைவர் கைது செய்யப்பட்டார். வேலூர் மாவட்ட பாஜக இளைஞரணி தலைவராக இருப்பவர் சதீஷ் என்கிற கிளி. இவர் அப்பகுதியில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படும் நிலையில் அரக்கோணம் பகுதியில் நடந்த கொலை வழக்கு தொடர்பாக போலீசார் இவரை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் வெட்டுவானம் அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த விஜய் என்பவர் இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கொண்டா அருகே சென்றபோது அவரை வழிமறித்த சதீஷ் என்கிற கிளி அவரை கத்தியை காட்டி மிரட்டி பணம் கேட்டதாக தெரிகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட விஜய் பள்ளிக்கொண்டா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் சதீஷ் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். பாஜக பிரமுகர் வழிப்பறியில் ஈடுபட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் பிரசித்தி பெற்ற வடபழனி முருகன் கோயிலில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வைகாசி விசாக பிரம்மோற்சவத்தின் திருவிழா கடந்த 13 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. பக்தர்கள் அரோகரா அரோகரா என பக்தி முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேரில் உலா வந்த முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சிவகைலாய வாத்தியம் முழங்க 4 மாட வீதிகளில் அசைந்தாடி வந்த தேரை கண்டு பக்தர்கள் பரவசம் அடைந்தனர். நல்லபடியா எல்லா மக்களும் நல்லபடியா பார்த்தாங்க, நல்ல தரிசனம் பண்ணாங்க. தேரும் நல்ல அம்சமா இருந்துச்சுங்க. அதே மாதிரி முருகன் அருளார ஊரே வந்து நீராடி சிறப்பா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லபடியா நோய் நொடி இல்லாம எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். விழாவையொட்டி பக்தர்களின் பாதுகாப்பை கருதி ஏராளமான காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றால் சினிமாவில் இருந்து விலகிவிடுவேன் என பிரபல பாலிவுட் நடிகையும் பாஜக வேட்பாளருமான கங்கனா ரணாவத் வாக்குறுதி அளித்துள்ளார். அரசியலுக்குள் அடியெடுத்து வைத்துள்ள பாலிவுட் நடிகையான கங்கனா ரணாவத் மக்களவைத் தேர்தலில் அவரது சொந்த ஊரான இமாச்சல் பிரதேச மாநிலம் மண்டியில் பாஜக சார்பில் போட்டியிடுகிறார். கடந்த செவ்வாய்க்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்த கங்கனா ரணாவத் தேர்தல் பரப்புரைகளில் தீவிரம் காட்டி வருகிறார். இந்நிலையில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றால் ஒப்புக்கொண்ட படங்களில் நடித்துவிட்டு படிப்படியாக சினிமாவில் இருந்து விலகிவிடுவேன் என்று கூறினார். சினிமாவை விட அரசியலுக்கு பெரும் அர்ப்பணிப்பு தேவை என்பதால் எம்பியான பிறகு தொடர்ந்து நடிப்பது சரியல்ல என்றும் அவர் விளக்கமளித்தார். அண்மையில் கங்கனா ரணாவத் தாக்கல் செய்த வேட்புமனுவில் அவரது சொத்து மதிப்பு 91 கோடி ரூபாயாகவும் கடன் 17 கோடியாகவும் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தது நினைவு கூறத்தக்கது. வைகாசி முதல் முகூர்த்த நாள் என்பதால் திருப்பரங்குன்ற முருகன் கோயிலில் ஏராளமான திருமணங்கள் நடைபெற்றதால் திருவிழா போல் காட்சியளித்தது. திருமண திருத்தலம் என்று அழைக்கப்படும் இக்கோயிலில் பெரும்பாலான பக்தர்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்புவர். இந்த நிலையில் வைகாசி முதல் முகூர்த்த நாளில் திருப்பரங்குன்ற முருகன் கோயிலில் 95 திருமணங்கள் நடைபெற்றன. காலை முதலே மணமகன் மணமகள் மற்றும் அவர்களது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கோயிலில் அதிக அளவில் குழுமியிருந்ததை காண முடிந்தது. வைகாசி முதல் முகூர்த்த நாள ஏகப்பட்ட கல்யாணங்கள் எங்க பார்த்தாலும் பொண்ணு மாப்பிள்ளைய தலையாதான் தெரியுது. அதிகமான கூட்டங்கள் பார்க்கறதுக்கே மிக ஒரு சந்தோஷமான இதாக இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு 100 ஜோடிகளை திருமணத்தில் பார்க்குற ஒரு பெரிய வாய்ப்பு இந்த திருக்கோயில் இன்றைக்கு அமைஞ்சிருக்கிறது. கோயிலை சுற்றியுள்ள மண்டபங்களிலும் திருமணங்கள் நடைபெற்றன. இதனால் திருப்பரங்குன்ற முருகன் கோயில் மற்றும் வீதிகளில் கூட்டம் நிரம்பி வழிந்தது.